அப்புறம் ஒரு சின்ன டவுட் கொஞ்சம் இருக்குதுங்க ஐயா, ஒரு டூ மினிட்ஸ், ஒரு ஒன் மினிட்ஸ். மனம் வந்து உணர்மனம் வர்றதெல்லாம் பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அது வந்து கொஞ்சம் நம்ம சொல்லி உங்க வீடியோலாம் நிறைய நிறைய வாடி பார்த்தேன் ஐயா, எனக்கு ஒரு அந்த புரிதல் வந்து புரிதல் தெரியுது, எனக்கு அது உணர்வு பூர்வமாகவும் உணர முடியுது. ஆனா திரும்ப திரும்பி எனக்கு அந்த எண்ணங்க அந்த தாட்ஸ் வந்து திரும்பி அந்த ஒரு உணர்வு வருது. ஆனா ஐயா வந்து அது அப்படிதான் வரும்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா எனக்கு அது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது ஐயா இந்த உணர்வு வந்து நம்மளுக்கு இப்படிதான் வரும் அப்படின்னு நினைச்சோட போயிடுது. ஆனா எனக்கு அது வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. ஒரு அந்த வந்த உணர்வுனால ஏற்படக்கூடிய அந்த நம்ம அதை நிர்வாகம் பண்ண பண்ண அந்த ஒரு பய உணர்வு வருது பாருங்க. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு என்ன அந்த ஒரு ஒரு உணர்வு வித்தியாசமா அந்த பழையபடி நான் எப்படி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீலிங் இருக்கோ அந்த ஃபீலிங்ல ஒரு கொஞ்சம் வந்த உடனே எனக்கு அந்த உணர்வு வந்துடுது. ஐயோ இது வந்து இந்த உணர்வு வந்து நம்ம அப்படியே ஓட விடுறோம், நம்ம தான் பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது சரியா போயிடுதுங்க ஐயா. ஆனா அது அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க ஐயா. ஹலோ, இல்ல நீங்க சொல்றது எனக்கு கேள்வி புரியுதுங்க ஐயா. இப்ப நான் இப்ப நீங்க எல்லா வீடியோ எல்லாம் பாத்துக்கிறீங்க, நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கறேன். மன உணர்வுகள் எண்ணங்கள் சம்பந்தமா நாம அறிவு கொண்டு செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லங்கய்யா, அது நல்லா உணர்ந்துட்டேன், அது நல்லா புரியுது புரியுது புரியுது. ஆனா அது மறந்துடுது. இல்ல இல்ல, மறந்துட்டாலும் ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. இல்ல இல்ல, அதான் சொல்றேன், என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிச்ச விஷயம்தான் ஒரு அவமான உணர்ச்சின்னு வச்சுக்கோங்க, உங்களை அவமானப்படுத்திருக்காங்க. அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகி வருது, இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் பாக்குறீங்க, உடனே ஸ்டார்ட் ஆகுது. உடனே நீங்க வந்து எப்படி இப்படி வரலாம், அவனை நம்ம விட்டது தப்பு, போனது தப்பு, வந்தது தப்புன்னு நீங்களா அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. அது பின்னாடி உங்களை அறியாம கொஞ்ச நேரம், உங்க பேர் என்னங்க? சந்தானம். சந்தானங்கிறவருக்கே தெரியாம அந்த விஷயத்துக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் சந்தானம் போயிடுறாரு. யோசிக்கிறாரு, அடடா இது என்ன உணர்வு, இது எடுத்து நம்ம இவ்வளவு நேரம் போராடிட்டோம் அப்படின்ட்டு நினைச்சு. சரிதானா? அதேதாங்க. ஆமா, இப்ப நம்ம என்ன வரோம், நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வந்த உடனே தெரிய வேணாமான்னு கேக்குறீங்க. அதாங்க ஐயா, எனக்கு அந்த உணர்வு தெரிய வேண்டாமா? வந்த உடனே தெரிஞ்சு விட்டுற வேணாமா? ஏன் இப்படி போய் நம்ம வந்து அதுல திரும்ப திரும்ப ஒட்டிக்கிட்டு லயமாயிக்கிறோம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அதேதாங்க ஐயா, அந்த உணர்வு புரியுது, உங்க கேள்வி புரியுது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட அவமான உணர்ச்சி ஏதோ ஒரு பாதிப்பு, என்ன ஒண்ணு இருக்குது, அது எதுவுமோ இருந்துட்டு போற காரணம், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பாதிப்பு, ஓகேங்களா? ஆனா எத்தனையோ வருடங்களா, எத்தனையோ பல கோடி தரம் அதை சுமந்துருப்பீங்களா? யோசிச்சு 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 புளிச்சு போய் அளவுக்கு பல தரம் பல கோடி தரம் யோசனை பண்ணிருப்பாங்க அந்த விஷயம் சம்பந்தமா, கரெக்டுங்களா? உண்மையா உண்மையா? இப்ப அத்தனையும் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஸ்டோரேஜா தானே இருக்கும். கண்டிப்பா இருக்கும், இருக்குமா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், இப்ப வந்து முத முறையா புரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு. மனசுக்குள்ள இருந்து வர்ற எண்ணம் சம்பந்தமா நாம செய்யறதுக்கு ஒண்ணு இல்ல, நம்ம அறிவு சார்ந்த செய்யறதுக்கு ஒண்ணு இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுங்களா? இப்ப புரிஞ்சுக்கிட்ட வாட்டி அதனால மனசு வந்து அடுத்து உங்களுக்கு எண்ணத்தை வெளிப்படுத்தாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கிறோமா? அதை வழக்கம் போல தான் வெளிப்படுத்தும். வழக்கம் போல, ஆமா, அதை வழக்கம் போல தான் வெளிப்படுத்தும். அதுக்குதான் கணக்கு, நீங்க அதோட போறீங்களா, அதுல இருந்து விடுபடுறீங்களா, இதுதான் புரியுது. புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த எண்ணத்தோட நீங்க ஒட்டி, அதாவது ஒட்டி போனாலும் அது கூட என்ன சொல்றேன், சந்தானத்துக்கு தெரியாம ஒட்டி போனா அதுவும் தாட்டு தான். சந்தானத்துக்கே தெரியாம எடுத்து வந்த தாட்டு மேல சந்தானத்தோட இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச மெமரியை கொடுத்து சிந்திச்சாலும் செயலே பட்டாலும் கூட அவருடைய கவனம் இல்லாம செயல்பட்டா அன்கான்சியஸா நடந்தா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அன்கான்சியஸா நீங்க சிந்திச்சு அன்கான்சியஸா செயல்பட்டுட்டா கூட அது அத்தனைக்குமே தாட்டு தான், சரியா? ஏன்னா நீங்க கான்சியஸா இருந்து நிச்சயமா அப்படி செய்ய மாட்டீங்க.
புரியுதுங்களா? அன்கான்சியஸா நடக்கிறதுக்கு கான்சியஸா நாங்க எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும்? அதுக்கப்புறம் அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு அந்த ஏண்டா இது விட்டோம் அப்படின்ற ஒரு கில்டி கான்சியஸ்னஸ் வருது. அதெல்லாம் இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல தெரியாம பல வருடம் போராடணும், புரியுதுங்களா? இப்ப தெரிஞ்சு தெரிஞ்சு கட் ஆகுது உங்களுக்கு, புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்க, கட்டே எனக்கு ஆகக்கூடாது, அப்படியே கனெக்ட் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க. இல்ல கிட்டத்தட்ட போயிடும், இதுல நாம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படி மாதிரி. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, அதே ஒரு கற்பனையா நினைச்சுக்கிட்டீங்க. ஓ, நாம விட்டுட்டா அதே தானா வந்து தானா போறது நாம பாத்துட்டு இருப்போம் மாட்டேன்னு நினைச்சிட்டு அதெல்லாம் கிடையாது. நடக்குது அப்படின்னா தானா வருது, நாமல் அறியாம அது பின்னாடி கொஞ்ச நேரம் போகுவோம், தெரிஞ்ச பின்னாடி செய்யறதுக்கு இல்லன்னு விட்டுருவோம். வெளியே வேலை இருந்தா செய்யலாம், மனசுக்குள்ள செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு முடிச்சுக்கலாம், புரியுதுங்களா? இவ்வளவுதான் மொத்த வேலை. அப்ப நாம வந்து ஒரு விஷயத்த நம்ம எதிர்த்து போராடலன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவுதான். குறுக்கீடு செய்யல இல்லையா, குறுக்கீடு செய்யல இல்லையா, தொடர்ந்து ஞாபகம் கேட்டீங்க, இந்த புரியல ஞாபகம் வச்சுக்க வேணாமான்னு ஒரு கேள்வி உங்க கேள்வியோட தொடர்ச்சியா இருந்துச்சு. ஆமாங்கய்யா, அத என்ன சொல்றேன், இப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு வெயிட்ட வந்து அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும்னு கஷ்டப்பட வேண்டாங்கறது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சரியா? சரிங்கய்யா, சரி. நீங்க போன் உபயோகப்படுத்துறதா இருந்தா இந்த போன் டெஸ்க்டாப் இருக்குல்ல, ஆமா, அதுல வந்து சும்மா இருந்து உங்க படத்தை போட்டுட்டு நீங்களே இப்படி வாய் மேல வரல வச்சுக்கிற மாதிரி வச்சு சும்மா இருந்து ஒரு ஸ்டில் ஒண்ணு போட்டுக்கு, நீங்களே எழுதிக்கிங்க. அதாவது இப்ப சந்தானமே சந்தானத்தை பார்த்து சொல்லிக்கிறாரு, வேலை ஒண்ணு இல்ல உள்ளுக்குள்ள கம்முன்னு அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு உங்க போட்டோவை நீங்களே எடுத்து மேல சும்மா இருந்து ஒரு ஏதாவது இப்ப எழுதிக்கலாம்ல, அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்குது இல்ல, எழுதி மேல ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிறது, ஓகேங்களா? நீங்க பெரும்பாலும் மொபைலோட தான் இருப்பீங்க கண்டிப்பா. அப்ப ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கீங்க, இத பார்த்த உடனே இப்ப சும்மா இருக்குன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிடும், தெரிஞ்சிடாதான். சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்ப கவனம் வருதோ, கவனம் வந்த உடனே உங்ககிட்ட இருக்கிற மனதோட பிடியிலிருந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபடுறதாங்க விடுதுற, வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு எப்ப நல்லா தெரிஞ்ச உடனே அது கூட மனசு கூட நம்ம அட்டாச் ஆகி பந்தப்பட்டி கிடக்கிறோம் இல்லையா, அந்த பந்தத்துல இருந்து விடுபடுறது தான் விடுதலை. அப்ப வந்து அங்க குறுக்கீடு பண்றதோ அறிவு, நம்மளுடைய அறிவு என்ன பண்றது, இப்படித்தான் வேணும்னு டிமாண்ட் பண்றது இல்ல, எந்த குறுக்கீடும் செய்யறது இல்ல. அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு இங்க நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, நம்மள அதை நிர்வாகம் பண்ற சக்தியோ வாய்ப்போ எனக்கு எதுவுமே கிடையாது, அது வேற இயக்கம், நான் வேற அப்படின்றத நம்ம அறிவு புரிஞ்சுக்கிது. நான் செயல் செய்யறதுக்கான டூலு அது வந்து எமோஷனை டிஸ்பிளே பண்ற ஸ்டூலு, டிஸ்பிளே பண்ற ஸ்டூல எமோஷன் இந்த ஆக்சன் பண்ற டூல் வந்து சரி பண்ற வாய்ப்பு கிடையாது, அவ்வளவுதான். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போயிடுது இல்ல, அவ்வளவுதான். அதனால இப்போ அதே மாதிரி இந்த இப்போ இப்படி ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்குன்னு கேக்குறீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு விட இருக்கு. வந்து பல கோடி தரம் யோசிச்ச விஷயம் இப்ப மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய டேம் போல இருக்கு, ஒரு டேம் மேட்டூர் டேம்னா 120 தண்ணி மட்டமும் வச்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. நாம என்ன பண்றோம், இப்பதான் முத முறையா என்ன சொல்லிட்டோம், எல்லா மதகையும் முதல்ல திறந்து விடு, சேத்தனதுதான் பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பண்றோம், 16 கிணறு பாலமும் அத்தனையும் திறந்து விட்டுறோம், தண்ணி எப்படி சீரி பாயுமா பாயாதா? கண்டிப்பா. அது மாதிரி இப்பதான் நம்ம திறந்தோடனே என்ன ஆகுது, இவ்வளவு காலம் நம்ம மனசுக்குள்ள தேங்கி இருந்த அந்த அழுத்தமான எண்ண பதிவு நம்ம விட்டு பீரிட்டு வெளியே பாயுது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அது வந்து இன்கமிங் நீங்க நினைக்கிறீங்க, நான் சொல்றேன் அது அவுட் கோயிங் சொல்றேன். ஓ, உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை விட்டு வெளியே போதானே போகுது. ஓ, உங்களுக்குள்ள வந்து நீங்க இந்த ஏதோ ஒரு விஷயம் பாதிச்ச விஷயத்த ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10 கோடி தடவை நினைச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல வர, அதுதான் டேம்ல கிட தண்ணி மாதிரி சரக்கு, ஓகேவா? இப்ப நம்ம 18 மதகு வழியா திறந்து விட்டோம்,
இந்த 10 கோடி ஓடி மறையுமா மறையாதான் மல்ல மல்ல கண்டிப்பா அதுக்கு சில காலம் ஆகும். ஆகுமா ஆகாதான்? நாம வந்து தண்ணி ஓடுறதுக்கு நாம மதக திறந்து வர வேலையை மட்டும் செஞ்சுட்டா போதும். அது வந்து இப்ப என்னன்னா ஒரு எண்ணம்ங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள பதிந்திருக்கிற ஒரு விஷயம் நமக்கு அறிவுபூர்வமா தெரிஞ்சு நம்ம விட்டு அறிவதுக்கு தடை செய்யாம சும்மா இருக்கும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேட் அவுட் ஆகுது. இது வந்து அவுட் கோயிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ள பதிந்த ஒரு விஷயம் நம்மை விட்டு வெளியேற நிகழ்வை தான் நம்ம எண்ணம்னு சொல்றோம். புரியுதுங்களா? அப்புறம் ஒரு இன்னொரு விஷயம், ஒரு சின்ன விஷயம் ஐயா, இப்ப நைட்டு நான் படுக்கையில கூட இதை வந்து நான் ஒரு இதை அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னாக்கா என் மனசு அமைதி ஆயிடுது. அதே மாதிரி காலையில தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நீங்க நினைக்கிறது இல்ல, அதுவும் நம்ம ஒண்ணு வேலை வந்துடுறீங்கல்ல போயிடுவீங்க, மனசு கொஞ்சம் அமைதியா இருக்கும். இருந்தாலும் பழைய ரெக்கார்டு பிரகாரம் ஏதாவது நடந்தா தவிர இப்ப ரீசெண்டா வந்து அறிவோட டாமினேஷன் பாதிப்பு வராம இருக்கும். விடியல்ல காலையில ஏந்திக்கும் போது இப்போ எல்லாம் நார்மலா இருக்கு, ஆனா எழுந்துக்கும் போது ஒரு பயத்தோடய எழுந்துக்காம ஒரு கலவரம் உள்ளுக்குள்ள, அது என்னடா நம்மளுக்கு இல்லவே இல்லையா இப்ப காணுமே அது அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்பட்டு டக்குன்னு. இது ஒரு உணர்வு. புரியுது புரியுது. நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லைங்கறதுதான் எப்படி கூட காமிக்கலாம் என்ன கூட சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம உணர்வு கிட்ட நம்ம சண்டை போறதுல இருந்து தோத்து போக ஆரம்பிக்கணும். என்ன உணர்வு கிட்ட வேலையே அவ்வளவுதான். நீங்க அன்கான்சியஸ்ல இருக்கும் போது உங்க அறியாம அதை புடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன உணர்வு பற்றி புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கான்சியஸ் வந்தோடனே இதை நம்ம கையில இல்லணும்னே நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டு விட்டுறீங்க, தோத்து போயிடுறீங்க. அப்ப என்ன உணர்வு நம்ம அதை புடிச்சிட்டு இருந்த குடியை நம்ம விட்ட உடனே அது வந்து விடுதலையாகி போயிடுது. நாம அது விடுதலையால நாம தான் புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன உணர்வு நாம தான் பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறோம், விட வேண்டியது நாம தான், அது கிடையாது. புரியுதுங்களா? விட்ட உடனே அது ஃப்ளோ ஆயிடுது, நாம ஃப்ரீ ஆயிடுறோம். இதுக்கு ஃப்ரீ ஆகுறதுக்கு பேர் தான் லிபரேஷன் சொல்றோம். பற்றி பிடிச்சிக்கிட்டு இருந்து விடுபடுறத தான் விடுதலைன்னு சொல்றோம். வேற ஒண்ணு நல்லதுங்க நல்லதுங்க பாருங்க. நான் உங்களை ரொம்ப அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை. நீங்க தெளிவாயிட்டீங்களா? சந்தேகம் இருந்தா கேட்டுக்கு, தெளிவு பண்ணிக்கிறேன். இல்ல ஐயா, எனக்கு இப்ப இருந்த டவுட்டே தான். காலையில ஏன் இது மாதிரி இருக்கு? எனக்கு ஒரு 10 நாளா ரொம்ப நல்லா இருந்துட்டு, ஆனா காலையில மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. பொருத்த மட்டும் எப்படி இருந்தாலும் நமக்கு அங்க வேலை இல்லை. அது பதறிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வேலை இல்லை, உதறிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வேலை இல்லை. அவ்வளவுதான். சரி, நமக்கு வேலை செயல் செய்யறதுல மட்டும்தான் கஷ்டம். நல்லதுங்க. அதுதான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறாங்க, உலகத்திலே தலை சிறந்த சொல் செயல். அவ்வளவுதான் ஐயா. வாழ்க வளமுடன். சரியா சரியா, நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.